ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டீ டைம் கேக் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பர்த்டே கேக்கை கூட மாற்றிக்கலாம் பட் நான் இன்னைக்கு டீ டைம் கேக்காக தான் செஞ்சிருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக இது ரொம்பவே ஸ்பாஞ்சாக இருக்கும் இதுக்கு எக் தேவையில்லை வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேக்கரி தான் இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாேருமே ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இதுக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம் குக்கரை நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஸோ குக்கருக்கு வந்து கீழே பாட்டம்க்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து ஃப்ளோர் அதாவது நீங்கள் வீட் ஃப்ளோராவது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மைதா ஃப்ளோராவது யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம் நீங்க ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்னா நீங்கள் கோதுமை கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் இங்கே வந்து எங்கள் வீட்டில் குழந்தைங்க யாரும் இல்லை ஸோ நான் நாங்கள் ரெண்டு பேர் தான் ஸோ அதுக்காக வந்து நான் மைதாவே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் அதை க்ரீஸ் பண்ணுறதுக்கு கூட மைதா ஃப்ளோர் தான் யூஸ் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா குக்கருக்கு வந்து க்ரீஸ் பண்ணியாச்சு அடுத்து தான் வந்து ஒரு தவா வந்து கேஸ் மேலே ப்ரீவீட் பண்ணிக்கலாம் இது வந்து முன்னாடியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே தவா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவு சிம்லேயே வைங்க கேக் ஃபினிஷ் ஆகுற வரையும் சிம்மில் தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நெக்ஸ்ட் திங் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து கேர்டு எடுத்துக்கோங்க நான் எல்லாமே கிளாஸ் கணக்கில் தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டீ குடிக்கிற கிளாஸில் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஹாஃப் கிளாஸ் கேர்டு எடுத்துக்கோங்க திக் வந்து நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க பண்ணியாச்சு வந்துட்டு இதில் வந்து கேர்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா நெக்ஸ்ட் இது கொஞ்சம் அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் கரைஞ்ச உடனே பீட் பண்ணி பீட்டரை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அது கரைஞ்ச உடனே ஒன் கிளாஸ் சுகர் போட்டுக்கோங்க நான் சொல்ற ரேஷியோ வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஃப் கிளாஸ் கேடுக்கு ஒன் கிளாஸ் சுகரு இதோட ஆஃப் கிளாஸ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க பாம் ஆயில் அந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணாதீங்க less ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க லைக் கோல்டு winner அந்த மாதிரி இன்கேஸ் நீங்கள் கீ ஆர் பட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம் அதை உருக்கி நார்மல் டெம்ப்ரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போனா ஆஃப் கிளாஸ் ஆயில் இதெல்லாம் மிக்ஸ் பண்றேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க sugar வந்து full and full கரையணும் இது full ஆவே கரஞ்ச உடனே ஒரு மாதிரி white color layer வந்து form ஆகும் फ्रेंड्स பாருங்க இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கேக் வந்து நம்ம மிக்ஸ் பண்றதுல தான் இருக்கு பிளஸ் இன்கிரிடியன்ட்ஸ் மெஷர்மென்ட் கிட்ட வந்து அந்த மாதிரி பவுல்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா டீ குடிக்கிற கிளாஸில் அளவு வச்சு தான் நான் இன்றைக்கும் உங்களுக்கு காட்ட போகிறேன் நெக்ஸ்ட்டிங் வந்து டூ கிளாஸ் வந்து மைதா ஆட் ஆட் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் கட் தயிர் அதுக்கடுத்து ஒன் கிளாஸ் சுகர் ஆஃப் கிளாஸ் ஆயில் நெக்ஸ்ட் வந்து டூ கிளாஸ் மைதா இது பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மைதா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி திக்காக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஆஃப் கிளாஸ் மில்க் தேவைப்படும் பட் ஒரே வாட்டி ஊற்றிடுதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நெக்ஸ்ட் திங் வந்து ஆஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது ரெண்டும் போட்டுக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக மில்க் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் திங் வந்து வெண்ணிலா ஏசன்ஸ் இது உங்களுக்கு ஆப்ஷனல் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இதை வந்து இந்த மிக்சர் வந்து குக்கரில் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா டேப் பண்ணுங்க இல்லை ஏதாவது ஹேர் பபிள்ஸ் இருந்தால் போயிடும் ஸோ அதனால தான் டேப் பண்ணியாச்சு இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த தவா மேலே வந்து வச்சிடலாம் மெயின் திங் வந்து பார்த்துக்கோங்க உங்களோட ஃபயர் வந்து எப்போவுமே சிம்லியாக இருக்கணும் கேக் செய்யும்போது நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சா கூட கீழே வந்து பிடிச்சிரும் ஃபுல்லாக கேக் ஃபுல்லாக கருகிடும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இது ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸில் முடிஞ்சிடும் இன்கேஸ் முடியலை அப்படின்னா இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் வைங்க பட் ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க மினிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சே நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் கேக் வந்து நல்லாவே வந்து வந்துச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் கேமரா வந்து ரிவர்ஸில் பிடிச்சிட்ருக்கேன் ட்ரை பட் ஸோ ஹேண்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஒன் சைடு குக்கிங் ஒன் சைடு பேக்கிங் அப்படின்றதால அர்ஜெண்ட்டில் வந்து இந்த மாதிரி வச்சிட்ருக்கேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் நமக்கு நைஃப் வந்து உள்ளே விட்டு எடுக்கும்போது அது நம்மளோட கத்திக்கு வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்து கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நான் வந்து இந்த கத்தியை உள்ளே விட்டு எடுக்கிறேன் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் இது வந்து இப்போ பர்ஃபெக்டாக கேக் வந்து வெந்துருச்சு இதை வந்து கொஞ்சம் நல்லாவே ஆற விடலாம் பட்டு அந்த தவா இருந்து எடுத்து கீழே வச்சுக்கோங்க அது மெளிய வச்சாலும் கருகிடும் குக்கரை வந்து எடுத்து வெளியே விட்டுக்கோங்க வெளியே எடுத்ததுக்கப்புறமா அது சைடில் ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது கேக் வந்து ஈஸியாகவே வெளியே வந்துடும் பாருங்க இதுக்கு பட்டர் பேப்பர் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் திங் வந்துட்டு இது இப்படி டேப் பண்ணால் கீழே வந்து வந்துடும் இன்கேஸ் உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா யூனோ பேக்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் அப்பவே சொல்லிட்டேன் பாருங்க டீ டைம் கேக் வந்து ரெடி இது நார்மலா பேசிக் ஸ்பாஞ்ச் கேக் கூட இதே தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பட் எ ஆட் பண்ணுவாங்க எக் கிளஸும் இருக்குது வித் எக்கும் இருக்குது நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வித் எக்கும் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பர்ஃபெக்டான ஒரு கேக் வந்து ரெடி இப்போ பாருங்கள் இப்போ கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம கடைக்கு போய் பேக்கரியில் வாங்குறது பதிலாக வீட்லேயே ஆஃப் அன் ஹவர்லாம் நம்ம செஞ்சு முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்